हेलो स्टूडेंट्स, आई एम रमणन। इन द वीडियो ले क्लास 11 एक्सरसाइज 4.2 ले रंदे सम नंबर 11 पाक पोरों। इन हाउ मेनी वेज 4 मैथमेटिक्स बुक्स, 3 फिजिक्स बुक, 2 केमिस्ट्री बुक एंड 1 बायोलॉजी बुक कैन बी अरेंज्ड ऑन अ शेल्फ सो दैट ऑल बुक्स ऑफ द सेम सब्जेक्ट्स आर टुगेदर। இப்போ நம்ம கிட்ட மேக்ஸ் புக் இருக்கு, 4 இருக்கு, 1 2 3 4. அதே போல ஃபிசிக்ஸ் புக் இருக்கு, ஃபிசிக்ஸ் புக்கு 1 2 3 இருக்கு. அடுத்ததா கெமிஸ்ட்ரி புக் இருக்கு, கெமிஸ்ட்ரி புக் 2 இருக்கு, அண்ட் பயாலஜி புக்கு 1 தான் இருக்கு. இன் ஹவு மெனி வேஸ் 4 மேத்தமெட்டிக்ஸ் புக்ஸ், 3 ஃபிசிக்ஸ் புக்ஸ், 2 கெமிஸ்ட்ரி புக்ஸ் அண்ட் 1 பயாலஜி புக் கேன் பி அரேஞ்ச்ட் ஆன் அ ஷெல்ஃப் ஸோ தட் ஆல் புக்ஸ் ஆஃப் த சேம் சப்ஜெக்ட்ஸ் ஆர் டுகெதர். தனித்தனியாக வரக்கூடாது, வெவ்வேறு இடத்துல வரக்கூடாது, குரூப்பாக வரணும். அதாவது இந்த ஒரு சப்ஜெக்ட் புக்கு டுகெதரில் இருக்கணும், அதாவது பக்கத்தில் பக்கத்தில் இருக்கணும், அதான் அர்த்தம் அதுக்கு. அப்போ இந்த மொத்த செட்டு இருக்கு இல்லையா, மேக்ஸ் புக் 4 செட்டு, இதை ஒரு செட்டாகவும், இந்த ஃபிசிக்ஸ் புக்கை ஒரு செட்டாகவும், இந்த கெமிஸ்ட்ரி புக்கை ஒரு செட்டாகவும், இந்த பயாலஜி புக்கை ஒரு செட்டாகவும் நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். ஒரு செட்டு அல்லது ஒரு ஆப்ஜெக்ட் அல்லது ஒரு ஆர்டிக்கல், எப்படி வேணாலும் இதை சொல்லலாம். அப்போ இந்த 4 புக்ஸ் இருக்கு இல்லையா மேக்ஸை, 4 ஃபேக்டோரியல் வேஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 4 × 3 × 2 × 1 அப்படி பண்ணலாம். ஆல்சோ இந்த 4 புக் இப்படி எப்படி மாறி இருக்கலாம் இல்லையா, செகண்ட் புக் ஃபர்ஸ்ட்லையும் ஃபர்ஸ்ட் புக் செகண்ட்லையும் இப்படி மாறி இருக்கலாம் இல்லை, இந்த இடம் மாறி இருக்கலாம் இல்லையா. 4 புக்கும் மேக்ஸ் புக் தானே, அப்போ 4 புக்ஸும் ஒரே இடத்துல இருக்கலாம். ஓகே, 4 புக்ஸ் பிளேஸ் மாறி இருக்கலாம் இல்லையா, ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் மாறி இருக்கலாம் இல்லை, அதுக்கும் நமக்கு வாய்ப்பு இருக்கு. சேம் 4 ஃபேக்டோரியல் அண்ட் திஸ் இஸ் 3 ஃபேக்டோரியல், இந்த ஒரு சப்ஜெக்ட், இது 2 ஃபேக்டோரியல் அண்ட் திஸ் இஸ் 1 ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ டோட்டலாக, ஸோ இது 24, 4 ஃபேக்டோரியல் 24, 3 ஃபேக்டோரியல் 6, 2 ஃபேக்டோரியல் 2, 1 ஃபேக்டோரியல் 1 தான். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 24 × 24 576 ப்ளஸ் 6 × 2 12, இதை ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 6900 இத்தனை வேஸில் நாம் இதை அரேஞ்ச் பண்ணலாம். ஓகே, இது ஒரு 1 மார்க் கொஸ்டின் அல்லது 2 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், பட் இந்த ஐடியா வந்து அடுத்தடுத்த சமுக்கும் தேவைப்படும். ஓகே, நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.